எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் பிஎம்பிஸ் நியூ வழியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அன்னைக்கு நாம 1:3 அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருந்தோம். என்ன ஒண்ணு என்ன மூணு அப்படின்னு சொல்லி இப்ப பாக்கலாமே. இந்த ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய நேரம் தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான வெப்பன். அது என்ன மூணு, அது நமக்கு தெரியாத ஒண்ணா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒண்ணு. என்னமோ தெரியல, பல நேரம் நாம அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் நமக்குள்ளாடி இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஒன்னையும் மூணையும் பத்தி எங்களுக்கு ஒரு பொண்ணு அழகான பாடம் சொல்லி தந்தா, அத நானும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பகிரலாமா? விஷயம் என்னன்னா, நம்மால் எப்படின்னு சொன்னா, இவ பிறக்கும் போவே ஊராறு முச்சாருன்னு சொன்ன வார்த்தை ஒரு அண்டங்காக்கா வந்து பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், இது என்ன இயல்புதான சொல்றது அப்படின்ட்டு. ஒரு விஷயம் இருக்குதுங்க, ஆழமான மனசான இந்த ஆழ் மனசுக்குள்ள நாம எந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அது அங்க போய் உறைஞ்சிடுங்க. திரும்ப திரும்ப அந்த புள்ள அண்டங்காக்கான்னு கேட்கும்போ ஏங்க, அதுக்கும் வழி வரத்தானே செய்யும். ஆனா என்ன, உங்க சின்ன பிள்ளையா இருந்ததுனால அதுக்கு அது தெரியல, அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் பொழுது, அங்க உற்றார் உறவினரோட எல்லாம் விளையாடும் பொழுது, நிறைய இடங்கள்ல அழகு இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஏங்க, இந்த அழகுக்கு என்ன அப்படி ஒரு தனி டெபினிஷன் அங்க தேவைப்படுது? தெரியலீங்க, எந்த மன ஊனமும் இல்லாம பிறக்கிறது தானங்க பெரிய அழகு. நம்ம குழந்தைக்கு மன ஊனம் இல்லைங்க, எந்த ஊனமும் இல்லைங்க, ஆனா கலர் ஊனத்தை வச்சு கம்ப்ளீட்டா ஒதுக்கி இருக்காங்க. அந்த புள்ள கொஞ்சம் விவரம் ஆனதுனால கொஞ்சம் வலி லேசா வர தொடங்குது. சரி, இப்படித்தான் இருந்துச்சு போட்டுமேன்னு சொல்லிட்டு அது இயல்பா இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அவங்களுடைய சொந்தத்துல ஒரு குழந்தைய போய் அது தொட்டு விளையாடி இருக்கு, ஒரு சின்ன குழந்தை. உடனே அங்கிருந்து ஒரு குரல் ஒலிச்சிருக்குது, எம்மா அமாவாசை, என் பிள்ளைய நீ போய் தொட்டு என் பிள்ளைய உன்ன மாதிரி ஆயிட வேண்டாம்னு சொன்ன உடனே அது தன்னை அந்த நுடியில இருந்து மனிதர்களோட பழகுதுல கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிள்ளைக்கு ஒரு நேச்சர் இருந்திருக்கு. என்னன்னா, இது ரொம்ப இயல்பா பழகக்கூடிய பெண். இது எல்லார்கிட்டயுமே, ஆனானாலும் பெண்ணானாலும் ஜாலியா பேசிட்டு போயிடும் போல. ஆனா நிறைய இடங்கள்ல அதற்கு காரணம் காட்டிய இவளோட சேராதேன்னு நிறைய பேர் சொல்ல, அது மொத்தத்துல தன்னையே கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க தொடங்கி இருக்குது. இந்த வெறுக்க தொடங்குற நேரம் அதுடைய அந்த பதின் பருவம் தொடக்க நேரமா இருக்குது. அப்போ அந்த தாக்கம் அதிகமா தெரியுது. ஏன்னா ஓவர் ரிஜெக்ஷன்ஸ், தன்னால தாங்க முடியல. அது வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளாடி அவ தன்னை துன்புறுத்த ஆரம்பிக்கிறா. தன்னோட கைய வெட்டிக்கிறா, உடம்புல தெரியாத பாகங்கள்ல சூடு வச்சுக்கிறா, கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது தன்னையே அவ வெறுத்து உமிழ்கிறா. இப்படி ஒரு கட்டத்துல அவ வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவ நினைக்கிறா, இனிமேல இந்த வாழ்க்கையை நான் வாழணுமா, எனக்கு இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு அவ ஒரு முடிவுக்கு வரா. எப்பவுமே ஒரு விஷயம் அழகா சொல்லுவாங்க, நம்ம எதையோ ஒண்ண வேண்டாம்னு முடிக்கும் பொழுது பல நேரங்கள்ல நமக்கு ஒரு சேவியரா யாரோ ஒரு ஆள் வந்து சேருவாரு அப்படின்பாங்க. இவளுக்கும் அப்படி ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவர் ஒரு பெரிய குரு. ஒரு மீட்டிங் இவ போயிருக்கும் பொழுது எதேச்சியா அவரை சந்திச்சிருக்கிறா. இவ அவரோட பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவர் வந்து, நீ என்னுடைய பயிற்சி கூடத்துக்கு ஒரு நாள் வாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு. அங்க இவ போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு புதிய உலகம் தெரியுது. அங்க பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, மனிதர்களை மனிதர்களுக்காகவே கொண்டாடக்கூடிய அந்த உலகத்துல இவ அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த குரு இவளை கூப்பிட்டு, எனக்கு உன்னோட கொஞ்சம் பேசணும், நான் தனியா பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சரிங்க, பேசலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அங்க அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டா, முதல்ல இவன் முன்னாடி எடுத்து வச்ச கேள்வி, இது ஓ வாழ்க்கம்மா, உனக்கு ஒரு ஊனம் ஒரு குறை இல்லாம நீ பிறந்திருக்கிற, என்னைக்காவது அதுக்கு நீ நன்றியோட இருந்திருக்கிறியா? இல்லையே அப்படிங்கிறா. அவர் அடுத்த கேள்வி எடுத்து வைக்கிறாரு, இந்த ஒரு விரல நீட்டி நீ சொன்னேமா, இவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவங்க என்ன உதாசீனப்படுத்தினாங்க, அவங்க என்ன கேவலமா பேசினாங்க, இந்தந்த சூழல்கள்ல நான் அசிங்கப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னேமா, எங்கம்மா போச்சு உன்னை பார்த்து உன்னோட மூன்று விரல் அற்புதமா கேட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. ஏன் மூணு விரல், என்ன பார்த்து என்ன கேட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதல் கேள்விமா, இத்தனை காலம் நீ வாழ்ந்திருக்கிறியே, எவ்வளவு அழகான வாழ்க்கைய சுய பரிதாபத்துல தொலைச்சிருக்கிறியே, உன்னை பார்த்து எனக்கு அது இல்ல இது இல்லைன்னு ஏங்கி ஏங்கி தவிச்சேமா, ஒரு உடல் குறை கூட இல்லாம உன்னை அழகா படைச்சிருக்கப்பட்ட ஒரு அழகான வாழ்வுமா இது. அவங்க கண்ணோட்டத்துல நீ அழகா இல்லைனா அதுக்கு பேர் அழகு இல்லையன்னு அர்த்தமாப்பா. இந்த உலகத்துல அழகுக்குன்னு ஒரு குறிப்பு கூட இதுவரை கொடுக்கப்படலாமா? அவங்களுடைய எண்ணம் அப்படி, அதை நீயே உருவகப்படுத்தி ஒன்னு அழிக்க துணிஞ்சிருக்கிறியே, உனக்கு நீ செஞ்ச பெரிய பாவம் அப்படின்னு சொன்ன போது இவ அப்படின்னு இருக்கா. அடுத்த கேள்வி எடுத்து வச்சிருக்கிறாரு, குறிப்பிட்ட பேர் உன்ன மோசமா சொல்லி இருக்கலாம்,
எவ்வளவு பேர் உன்னை புகழ்ந்திருக்கிற, பல நேரம் இருந்திருக்குது. ஏன் உன் வாழ்க்கையில நீ கடந்த இவ்வளவு நாட்கள்ல எத்தனை முறை நீ ஜெயிச்சிருக்கிற, எத்தனை முறை உன்னையே நீ பார்த்து ஆகா என்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்கு வியந்திருக்கிற, அதையெல்லாம் நினைச்சு மகிழ்ந்து பூரிச்சு உன்னை உன்னை கொண்டாட தெரியலையம்மா உனக்கு. நீ யாரோ சொன்னதை நம்பி நீ எதுக்குமே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய துக்கத்துக்கு ஒரு லாங் டைம் வேலிடிட்டி போட்டு உன்னை எப்படிமா அசிங்கமா நினைச்ச அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இவளுக்கு எதுவும் சிறப்ப கழட்டி அடிச்ச ஒரு உணர்வு வந்திருக்குது. அடுத்து மூணாவது கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த உலகம் நாம இருக்க வர எப்பவுமே ஏதாவது ரீதியில நம்மள கல் எரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். நிறைய வார்த்தைகள்ல நம்மள உதாசீனப்படுத்திக்கிட்டேதான் இருக்கும். அது எது வர அப்படின்னு சொன்னா நாம நம்மள படிக்காதது வர. நீ எங்கம்மா உன்னை படிக்க தவறுங்க, பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறது முக்கியம் இல்லம்மா, நாம நம்மள படிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சாவியை எங்கேயோ தொலைச்சிச்சு, ஊரார் வாயெல்லாம் ஏதோ உனக்கான வாய் அப்படின்னு கேட்டு உன்னையே இழக்க துணிஞ்சியே, இதை விட நீ உனக்கு செய்யக்கூடிய கேவலகரமான செயல் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. அப்படியே விட்டுட்டாரு. இவ அப்படியே ஆடி போய் உக்காந்து இருக்கிறா. இவ மட்டும் இல்லைங்க, இந்த சுவாமியாரும் சரி நாமளும் சரி பல நேரங்கள்ல இதே மாதிரியான வலிகள், ஏதோ நம்ம வாழ்க்கையுடைய நிரந்தர வலி, இதெல்லாம் பெரிய உண்மை வார்த்தைகள்னு நம்பி எத்தனை முறை நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு நம்மளை காயப்படுத்தி அழகான நாட்களை அழிச்சிருக்கிறோம். உண்மைதானே, நமக்கு பிரச்சனை யாரும் கொடுக்கலங்க, நாம தான் இதுவரை கொடுத்திருக்கிறோம். ஆனா இதே நேரம் நாமளும் பல பேரை பார்த்து ரொம்ப நிசாரமான வார்த்தைகளால ஒரு விரல நீட்டி எவ்வளவு பேசி இருக்கிறோம். நாம பேசின போதும் நமக்கு வலி தெரியல, நாம வாங்கின போது வலி பெருசா தெரிஞ்சது. இந்த உலகத்துல நாம யாருக்கும் வலி கொடுக்கவும் பிறக்கல, வலி வாங்கி நிரந்தரமா வாழ்றதுக்கும் பிறக்கலைங்க. ஆனா என்னமோ தெரியல, இத நம்மளுடைய நிரந்தரமா ஒரு மனிதன் கொண்டாட நம்மளை அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்மளுடைய வளர்ச்சியை அவன் பல நேரங்கள்ல தடுக்கிறான். அவன் யார், அடுத்த முறை சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும்.